हेलो व्यूवर्स ना उंगा वाई के रुसी एडिल इनी की नामा बीच स्टाइल ले ओरु सुंडल ग्रेवी पटानी सुंडल ग्रेवी एप्पडी सेयलाम अप्पडिंगरत पाक्क वीडियोस कुल्ला पोलाम वांग अदुक्कु मुदल ओरु कप पटानी वंदु ना वंदु नाइटे ऊर वच्चिरुक्केन अदावदु 8 अवर्स ऊरणुम अदु 8 मणि नेरम नल्ला ऊरन पिरगु ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் வச்சு நல்லா குழையிற மாதிரி ரொம்ப குழையாமல் கொஞ்சம் குழையிற மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முதல் நாம் வந்து இந்த பானிபூரி செய்கிறோம் இல்லையா, அந்த பூரி நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ரவை, அதாவது சுஜி வந்து ஒரு கப்பு வச்சுருக்கேன். மைதா ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்லா கையில் போட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ வந்து சுட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பூரிக்கு எப்பவுமே பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி சுட தண்ணி லைட்டாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே சப்பாத்தி மாவு பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை ரெண்டாக பிரிச்சுட்டு சப்பாத்தி போல் தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்னஸ்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சது எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒன்று மூணு மூணாக போட்டு பொறிச்சுக்கோங்க. அப்படியே எல்லாமே ஒன்றா போட்டாக்கா அடுத்ததெல்லாம் வந்து உப்பாது. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் பாருங்கள், போட்டால் எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி பூரி பண்ணி வச்சுட்டு அடுத்தது மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். நாம் பட்டாணி வேக வச்சோம் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் குழையிற மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி குழையிற மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மாஷரை வச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிரேவி செய்கிறதுக்கு 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 10 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த கிரேவிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ரோட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 வெங்காயம், அதாவது 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதில் இதில் சேர்த்துக்கலாம். அதாவது இதில் பாதி சேர்த்துக்கோங்க. மீதி வந்து கார்னிஷிங்க்கு வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட், இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. நாம் ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் போட்டதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ நாம் இந்த பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் போடுங்க, அதுவே கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க. ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கிடலாம். நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நாம் ரோட்டு கடையில் கொடுக்குற மாதிரி, இது செராமிக் பிளேட்டு, இதில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு நம்மளுடைய பூரியை இப்படி பிச்சி பிச்சி இப்படி சேர்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஈவினிங் டைம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்துக்கும் நல்லது. இன்னும் கொஞ்சம் கிரேவியை வந்து நாம் மேலே எப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிக்கலாம். அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. மிக்சர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இருக்கு, நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சது தான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பீச் ஸ்டைல் பட்டாணி சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்லேயே நாம் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.